வணக்கம். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. நமது ஜனநாயக இந்திய நாட்டில் 18 வயது பூர்த்தியடைந்த எல்லோருக்கும் வாக்களிக்க உரிமை உண்டு. நமது இந்திய நாட்டின் முதல் வாக்காளர் யார் தெரியுமா உங்களுக்கு? சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் 1951 முதல் 52 வரையான காலகட்டங்களின் இடையே நடைபெற்றது. அந்த காலகட்டத்தில் இமாச்சல் பிரதேசம், காஷ்மீர் போன்ற மாநிலங்களில் பனிப்பொழிவு அதிகம் இருக்கும் என்பதால் முன்கூட்டியே தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது. இதன்படி முதல் கட்டமாக அக்டோபர் 25 முதல் 27 வரையிலும், இரண்டாம் கட்டமாக நவம்பர் 19 முதல் 25 வரையிலும் இரண்டு கட்டமாக தேர்தல் நடத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்தது. இதன்படி இமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்தவரும் கிராமத்து பள்ளி ஆசிரியருமான திரு ஷாம் சரண் நெகி அவர்கள் முதன் முதலில் வாக்களித்தார். இவரே சுதந்திர இந்தியாவின் முதல் வாக்காளர் ஆவார். இவர் 2010 ஆண்டு அப்போதைய குடியரசுத் தலைவரால் குடியரசு தினத்தின் போது கௌரவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் 2014 ஆண்டு கூகுள் இந்தியா நடத்திய பப்ளிக் சர்வீஸ் அசோசியேஷன் நிகழ்ச்சியில் பங்கேற்று வாக்குரிமை, வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை இளைய தலைமுறைக்கு எடுத்துரைத்தார் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. என நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறோம். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத சகோதர சகோதரிகள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் வேறு ஒரு பதிவுகள் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் பிரியமுடன் ஆண்டனி.